தமிழ் மற்றும் மலையாள படவுலகில் தனக்கென ஏராளமான ரசிகர்களை கொண்டவர் கலாபவன் மணி. தமிழ் சினிமாவில் ஜெமினி படம் மூலம் ரசிகர்களுக்கு அறிமுகமானார். அவரது வில்லத்தனமான நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது. இந்நிலையில் கடந்த 2016 திருச்சூரில் உள்ள சாலக்குடி பண்ணை வீட்டில் இரத்த வாந்தி எடுத்து மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவருக்கு யாரோ மதுவில் விஷம் கலந்து கொடுத்ததாக தகவல்கள் பரவின. இதனைத் தொடர்ந்து அவரது மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என குடும்பத்தினர் நீதிமன்றத்தை நாடினர். இதுகுறித்து விசாரணை நடத்த CBCIDக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கிட்டத்தட்ட 7 பிறகு கலாபவன் மணி மரணம் குறித்த குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரியான உன்னிராஜன் அந்த அறிக்கையில் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். கலாபவன் மணி தீவிரமான குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தார். தினசரி 12 பீர் முதல் 13 பீர் வரை குடித்து வந்துள்ளார். இது தவிர மரணத்திற்கு முன்பாக அவர் தொடர்ந்து சாராயமும் வாங்கி குடித்து வந்துள்ளார். மது குடிப்பதால் தான் இறந்து விடுவோம் என்பது தெரிந்தும் அவர் தனது குடிப்பழக்கத்தை விடவில்லை. அவர் மரணத்தின் போது 12 பீர் குடித்து உள்ளார். அவரது உடலில் மெத்தில் ஆல்கஹால் அளவுக்கு அதிகமாகவே காணப்பட்டது. தீவிரமான அவரது குடிப்பழக்கம் தான் மரணம் வரை கொண்டு சென்றுள்ளது என அந்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது.